அடுத்து இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் பார்த்துடலாம். சிமான்டிக் ஃபீல்டில், சிமான்டிக் ஃபீல்டு பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஏரியா தான். ஃபீல்டு வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு துறை சம்மந்தப்பட்ட சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான வேர்ட்ஸும் கீழே கொடுத்துருவாங்க. அந்த கீவேர்டு என்ன அப்படின்றது, அந்த சென்டென்ஸ் எந்த ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஃபீல்டு பொறுத்தவரையிலும் ஸ்போர்ட்ஸ் கொடுக்கலாம், சயின்ஸ் கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரி கொடுக்கலாம், ஜியாகிரபி கொடுக்கலாம், டூரிசம் கொடுக்கலாம், பாலிட்டிக்ஸ் கொடுக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய, ட்ராவல், அக்ரிகல்ச்சரல், மெடிசன், ஃபூடு, இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம், சரியா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் த ஃபீல்டு இன் த லிஸ்ட் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு சில நேரங்களில் இது 5 மார்க்ஸில் கூட கேட்டுறாங்க. சம்டைம்ஸ் இட் கேன் பி ஆஸ்க்டு 5 மார்க்ஸ், சில நேரங்களில் 3 மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம பார்த்துக்கோ, அது மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 5 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க அப்படின்றத மேக்ஸிமம் பார்த்துக்கணும், சரியா? ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் த ஃபீல்டு இன் த லிஸ்ட் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த போர்டு ஹேஸ் ரெக்கமெண்டட் ஏ டிவைடெண்ட் ஆப் 75% ஆப்ஷன் ஏ காமர்ஸ், வணிக ரீதியான ஒரு சென்டென்ஸு. அண்ட் இந்தியன் உமன் வாஸ் ஹானோடு ஃபார் ப்ரொடியூசிங் ஐ ஈல்டிங் கிராப்ஸ். அண்ட் இந்தியன் உமன் வாஸ் ஹானர்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஐ ஈல்டிங் கிராப்ஸ் அப்படின்றது நமக்கு இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஈல்டிங் கிராப்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் வராது. ஸோ இது அக்ரிகல்ச்சரில் தான் வரும், மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓ ஆம் ஐ மியர் ப்ரைம் மினிஸ்டர் பிஃபோர் த குயின் ஆப் சாங்ஸ், இது வந்து மியூசிக்கில் வரும், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, அது அங்கே ஒரு எரர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியா இஸ் மார்ச்சிங் டுவார்ட்ஸ் 0% லிட்ரஸி, அதாவது இல்லிட்ரஸி, அப்போ படிப்பு பற்றி தான், அப்போ எஜுகேஷன். இது சி இஸ் பிளானிங் டு விசிட் த யூஎஸ் ஆன் டூரிஸ்ட் விசா ட்ராவல், ஏன்னா இது டூரிஸ்ட் அப்படின்னா ட்ராவல் சம்மந்தப்பட்டு தான் வருது. ஓவிங் டு ரெசன் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் கேம் டவுன் காமர்ஸ், ஷேர்ஸ், ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அதில் காமர்ஸ் தான் வரும். இ கவர்னன்ஸ் ஹேஸ் ரிடியூஸ்டு த யூசேஜ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு என்ன வரும், கம்ப்யூட்டர். மான்சூன் ரெயின்ஸ் சேர்ட் ஆஃப் த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ குட் ஹார்வெஸ்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வரும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், சி இஸ் அப்பியரிங் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் அப்படின்னால என்ன வரும், காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தான். இன்டர்நெட் இஸ் த போன் டு த நாலேஜ் சீக்கர், இதுவும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அப்படின்றது கம்ப்யூட்டர். ஸோ ஒவ்வொரு ஒரு சென்டென்ஸில் நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தை அது க்ளூவில் வர மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப க்ளோஸில் வரும், அது கரெக்டாக எந்த வேர்டு எதுக்கு சூட் ஆகும் அப்படின்றத ஃபாலோ பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மார்க்கே மிஸ் பண்ணக்கூடாது. வி கேன் ரைஸ் எ செகண்ட் க்ராப் இன் த லேண்ட்ஸ் வேர் வி ஹேட் ஒன்லி எ சிங்கிள் க்ராப் இயர், இது அக்ரிகல்ச்சர் தான், ஏன்னா க்ராப் வந்து வந்திருக்கு. செல்ஃப் எவாலியூஷன் பாருங்கள், ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த ஃபீல்ட்ஸ் இந்த லிஸ்ட் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ட்ராவல், லிட்ரேச்சர், அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஷேக்ஸ்பியர் பிளேஸ் ஆர் ரெட் பை மெனி பீப்புள், ரீட் பை மெனி பீப்புள், இங்கே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்ன வரும், லிட்ரேச்சரில் தான் வரும். த ஈல்ட் ஆஃப் வீட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு, அப்போ என்ன வரும், அக்ரிகல்ச்சரில் வரும். ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் அ க்ரோவிங் ஹெல்த் அசார்ட், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் வரும். அதுக்கப்புறம் எ நியூ சாஃப்ட்வேர் இஸ் அடாப்டட் டு மேக் ஆப்ரேஷன்ஸ் ஈஸியர், நியூ சாஃப்ட்வேர் அப்படின்னா கம்ப்யூட்டர் தான், ஏன்னா சாஃப்ட்வேர்ன்ற வார்த்தை வந்திருக்கு. திஸ் ஆயில் மசாஜ் வில் ரெஃப்ரெஷ் யூ எ லாட், இது மசாஜ் அப்படின்னா அப்போ ஹெல்த்து தான் கண்டிப்பாக. பிரிட்னி ஸ்பியர்ஸ் வில் ரிலீஸ் எ நியூ ஆல்பம் நெக்ஸ்ட் மந்த், அப்போ கன்வியா என்ன வரும், மியூசிக்கில் வருமா, ஒரு ஆல்பம். த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, கம்ப்யூட்டர். த ஃப்ளைட்ஸ் ஹவ் பீன் கேன்சல்ட் டியூ டு ஃபாக் இன் ஜம்மு, அப்போ ஃப்ளைட்ஸ்னு வந்திருக்கு, அப்போ என்ன வரும், ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் அப்படின்ற வெதர் தான் வரும், ஏன்னா வெதர் தான் இங்கே கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், இது கூட கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வருது, ஏன்னா அந்த பனி, பனிப்பொழியோட தாக்கம் அப்படின்னா நம்ம வெதரை தான் சொல்லுவோம்.
ஸ்பேஸ் சொல்ல மாட்டோம். இப்போ பிஎஸ்எல்வி ஹேஸ் லான்ச்சு அந்த மாதிரி தான் வந்ததுன்னா ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, இப்போ ரஃபேலில் எதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வேணால் நம்ம ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதை நம்ம கொண்டுடலாம். சிந்து கிளின்ச்சு த சாம்பியன்ஷிப் டைட்டில் அட் த ஏசியன் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ். ரிச்சார்ட் மதுராம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கிங் மேக்கர் த லைஃப் ஆஃப் காமராஜ் அப்படின்னா இது சினிமா. சானியா கம்ஸ் எ கிராப்பர் அகெயின்ஸ்ட் வீனஸ் அப்படின்னு வந்ததுன்னா இது ஸ்போர்ட்ஸ். த பெஸ்ட் வே டு சர்வ் காட் இஸ் டு வெயிட் ஃபார் ஹிஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு ரிலீஜியன் மத சம்மந்தப்பட்டது. த மானிட்டர் டிஸ்பிளேஸ் த மெனு கம்ப்யூட்டர். தெர் இஸ் நோ ட்ராப் அவுட் இன் ஸ்கூல்ஸ் நவ் எஜுகேஷன். எவ்ரி ஃபிசிசியன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏ நெகட்டிவ் ரிப்போர்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்னா என்ன வரும், இது மெடிசனில் வரும். ஸோ இந்த சிமான்டிக் ஃபீல்டு பொறுத்தவரையிலும் நமக்கு வே டு சக்ஸஸ் கைடில் பேஜ் நம்பர் 473 கொடுத்துருக்குறாங்க. 473. ஸோ அந்த 473 நிறைய வார்த்தைகள் மேட்ச் இட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது எல்லாமே நீங்கள் படித்து இது மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான், மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? ரைட். அதாவது எழுதக்கூடிய டெஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு ரூல்டு ஷீட்டில் எழுதுங்க. இப்போ இருந்தே பப்ளிக் எக்ஸாமுக்கு நீட்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க. சரியா? ஏன்னா லாங்குவேஜுக்கெல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ சப்போஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் நமக்கு போர்ஷன் போகக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலுமே கண்டிப்பாக மேஜருக்கு தான் டைம் இருக்கும், நம்ம லாங்குவேஜுக்கு டைம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் லாங்குவேஜுக்கு நம்ம எவ்வளோ நடத்தி எவ்வளோ வந்து நம்ம நெருக்கி நம்ம எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டால் தான் நம்மளால் நல்லா மார்க் வாங்க முடியும். கோஆப்ரேட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒர்க்கை நல்லா படிச்சு எழுதுங்க. தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ்.